தென்னிந்திய சினிமாவில் 80-90களில் கொடியட்டி பறந்த நடிகைகளில் ஒருவர் நடிகை சீதா. முன்னணி இயக்குநர்கள் படங்களில் நடித்து வந்த சீதா இயக்குனர் ஆர் பார்த்திபனை 1990 காதலித்து திருமணம் செய்து கொண்டார். குடும்பத்தினரை மீறி திருமணம் செய்து கொண்ட சீதா பார்த்திபனுடன் சுமார் 11 ஆண்டுகள் குடும்பம் நடத்தி இரு பெண் குழந்தைகளை பெற்று ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுத்திருக்கிறார்கள். அதன் சீதாவுக்கும் பார்த்திபனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட விவாகரத்து செய்து பிரிந்தனர். பின் நடிகை சீதா நடிகர் சதீஷை கடந்த 2010 திருமணம் செய்து 2016 விவாகரத்து செய்தார். இந்நிலையில் சீதாவின் இரண்டாம் காதலர் சதீஷ் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில், "நான் சீதாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டேன். பார்த்திபனிடம் இருந்து அவரை பிரித்தேன் என்றெல்லாம் செய்தி வந்தது. உண்மையில் நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள். அதுதான் உண்மை. ஒன்றாக வாழ்ந்தோம். விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டோம் என்று சொல்வது எல்லாம் சோசியல் மீடியாவும் பத்திரிகையும் கிளப்பிவிட்ட செய்திதான். அதில் கொஞ்சம் கூட உண்மையில்லை. இது சினிமா வட்டாரத்திலும் சின்ன திரையிலும் எங்களுடன் நடித்த வேலை பார்த்தவர்களுக்கு தெரியும். அது மட்டுமின்றி நான் சீதாவுடன் சீரியலில் நடிக்கும் போது பார்த்திபனுடன் விவாகரத்து ஆகிவிட்டது. அதன் பின் தான் எங்களுக்குள் நட்பு ஏற்பட்டது. என் மனைவி சீதாவால் தான் பிரிந்து சென்றார் என்று செய்திகள் வந்தது. அதுவும் உண்மையில்லை. அதற்கு முன் என் மனைவி இரு மகன்களை அழைத்துக் கொண்டு சென்று விட்டார். என்னை விட என் மனைவி அவர்களை நன்றாக பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை இருந்ததால் அவரை நான் தொல்லை செய்யவில்லை. சீதாவை ஏமாற்றிவிட்டேன், அவரை பொருளாதார ரீதியாக ஏமாற்றிவிட்டேன் என்றும் செய்திகள் வந்தது. இந்த உலகம் ஆதாரமே இல்லாமல் எதை வேண்டுமானாலும் பேசும் செய்தி பரப்ப வேண்டும் என்பதற்காக எப்படியான ஆதாரமற்ற செய்திகளை எழுதுகிறார்கள். இப்போதும் நானும் சீதாவும் நல்ல நண்பர்கள் தான். என் வீட்டில் ஏதாவது விசேஷம் என்றால் அவர் வருவார். இப்போதும் அதே நட்புடன் தான் நாங்கள் இருக்கிறோம் என்றும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் நடிகர் சதீஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.